Hi, welcome to Asif's Day Out. இன்னைக்கு வந்து சாட்டர்டே, ஆக்லாண்டில் வந்து காலையில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மோனோப்ரிண்டிங் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி இங்கே பக்கத்தில் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு டிக்கெட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு நடுவில் மழை வேறு ஜாஸ்தியாக பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எப்படி போகிறதுன்னு பார்த்துட்ருக்கேன். இன்னும் ஹாஃப் அன் அவர் தான் இருக்கு. ஸோ சீக்கிரமா அந்த இடத்துக்கு போகணும் நாங்கள். ஆ, இங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காற்றும் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதனால கொடை வந்து பயங்கரமாக பறக்குது. உங்களுக்கு இந்த காற்றோட சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். கொடை பிடிச்சிட்டு வரத்துக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம இந்த மோனோப்ரிண்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் அது, கஸ் ஃபிஷர் கேலரின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போவோம் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. கஸ் ஃபிஷர் கேலரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆக்லாண்ட்லேயே இருக்குது. சென்ட்ரல் ஆக்லாண்டில் இருக்கிறதுனால பக்கத்துலேயே தான் வந்து ஆக்லாண்ட் யூனிவர்சிட்டியும் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டெம்பரரி டிசைனு, ஆர்ட்டு, பெயிண்டிங் எல்லாமே வந்து இந்த கஸ் ஃபிஷர் கேலரியில் தான் வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் அண்ட் நியூசிலாண்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் பெயிண்ட் பண்ணது எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளேயில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சமோவன் கல்ச்சருக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ட்ராயிங்கில் இருந்துச்சு. இந்த மோனோப்ரிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரீ மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு ட்ரீ மாதிரி டிசைன் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரீயை வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்க அந்த வாட்டர் பெயிண்டில் வந்து என்ன கலர் பிடிக்குமோ அதில் அந்த கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா அது ஃபுல்லாத்தையும் நம்ம கலர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரை வந்து அது மேலே வச்சு ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பேப்பரை வந்து அந்த பெயிண்டிங் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருந்துச்சு, நம்ம ஊரில் அச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் ப்ரெஷரோட அப்ளை பண்ணணும் அதில். அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற டிசைனு எல்லாமே வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த இன்னொரு பேப்பரில். அதுக்கப்புறமா அந்த ஷீட் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் பெயிண்டிங்கு. ஸோ இது வந்து என்னென்னா மோனோப்ரிண்டிங்கில் வந்து ரெண்டு இமேஜ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அங்கே வந்து ட்ரை பண்ண விட்டுருவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும் காயறதுக்கு. ஸோ அங்கே இருக்கிற எல்லா கிட்ஸுமே பண்ணியிருந்த எல்லாமே அதில் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அங்கே ஆ, இப்போ மோனோப்ரிண்டிங் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.